பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதிகை செய்தி பிரிவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கான தலைப்பை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதாவது பாராளுமன்றத்தில் செயல்பாடுகள், அதனை தொடர்புடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை எப்படி சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக அதற்கான விருதுகள் எப்படி வழங்கப்படுகிறது, அதாவது சன்செட் ரத்னா விருது, அதாவது அதை வந்து புரஸ்கார் அல்லது அவார்டுன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில், இந்த விருதுக்கு எப்படி வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கிறார்கள், இது எதன் அடிப்படையில் என்னென்ன தகுதிகள் இருந்தால் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்வு அந்த குழு அந்த கமிட்டியை எப்படி தேர்வு செய்கிறார்கள், அது மட்டுமல்ல அதற்கு முன்பாக இந்த பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடு, இந்த பாராளுமன்றம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு நாட்டில் பாராளுமன்றம் எந்த மாதிரியான காரியங்கள் எந்த மாதிரி செயல்களையும் செய்து வருகிறது, அதனுடைய அதிகாரம் என்ன, மக்களுக்கு அதன் மூலம் கிடைக்கின்ற பயன் என்ன, இப்படி பல்வேறு சந்தேகங்கள்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் பார்லிமெண்ட்டு அது தேர்தல் நடக்குது, எம்பிஸ் அங்கே போகிறாங்க பேசுகிறாங்க, இவ்வளோதான் நம்மளுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் அதுக்கு வந்து அளவு மீறிய அதுக்கு ஒரு அளவு இல்லை, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அந்த பாராளுமன்றத்தில் உள்ளே போனால் அந்த மெம்பர்ஸ் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். அதற்காக ஒரு மிக மிக முக்கியமானவர் வந்து பல வருடங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் இதே வந்து தன்னுடைய ஆராய்ச்சியாகவும் தன்னை பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறாரு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விருதுகள் குழுவிலும் அவர் இருந்திருக்கிறாரு. இது பவர் பாயிண்ட் அதாவது பிரைம் பாயிண்ட் சாரி பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷனுடைய நிறுவன தலைவர் அது ஃபவுண்டர் சேர்மன் திரு கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்காங்க, உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் சார். சார் இப்போ எல்லா கண்ட்ரிலையுமே பார்லிமெண்ட் இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் பாராளுமன்றம் இருக்குது, அதுதான் வந்து தலைமை எல்லாத்தையும் செயல்படுத்துகின்ற ஒரு தலைமை அகம், அதுதான் முடிவு செய்யும். அதே மாதிரி இந்தியாவிலையும் நமக்கு டெல்லியில் பாராளுமன்றம் இருக்கிறது. இந்த பெரும்பான்மையான வந்து நம்மளுக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அந்த பார்லிமெண்ட்னும் அங்கே எம்பிஸ் போகிறாங்க பேசுகிறாங்க என்ன பேசுகிறோம், பெரும்பாலும் மக்களுக்கு அதுதான் உண்மை தெரியாது. அதனுடைய பவர் அதிகாரம் என்ன சார், ஒரு பாராளுமன்றத்தினுடைய முக்கியமாக பெரிய அதிகாரம் என்ன, என்ன செய்தது ஆக்சுவலாக? சார் உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னா இந்தியா மட்டும்தான், எல்லா ஜனநாயக நாடுகளும் இந்தியாவுக்கு கீழே தான் வரும். ஏன்னா நம்ம பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லும்போதே கான்ஸ்டிடியூஷனில் தான் அதை டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த பாராளுமன்றங்கிற வார்த்தையே பார்லிமெண்ட்டுங்கிற அமைப்பு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது கிரியேச்சர் ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்டது. நிறைய பேருக்கு பாராளுமன்றம்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுனாலே என்ன அப்படின்னாக்க ஏதோ லோக்சபாவை பற்றி தான் நினைப்பாங்க இல்லை ராஜ்யசபாவை நினைப்பாங்க. உண்மையில் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது என்னென்னா பார்லிமெண்ட்ங்கிறது மூணு காம்பனெண்ட்டு. ஒன்று பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன், பிரசிடென்ட் ஹிம்செல்ஃப் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அடுத்தது ரெண்டாவது லோக்சபா, நம்ம வந்து மக்களவைன்னு சொல்கிறோம். இப்போ கூட 2019 நம்ம எலெக்ஷன் நடந்தது, நம்ம மக்களவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள். தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது புதுச்சேரியில் ஒன்று. மூன்றாவது வந்து ராஜ்யசபா, அதான் மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிற வழக்கம். மாநிலங்களவைங்கள உறுப்பினர்கள் வந்து இந்த சட்டசபை உறுப்பினர்களால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சில ரேட்டிங் உண்டு, என்னென்ன மார்க் சில பாயிண்ட்ஸ் உண்டு, அந்தந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ்னு கொடுப்பாங்க, அவங்களால தேர்ந்தெடுக்கக்கூடிய அது வந்து அந்த ஓட்டிங் பேட்டர்னே வேற, அவங்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் 543 உறுப்பினர்கள் இருக்காங்க லோக்சபாவில். முன்னாடி வந்து 17வது இப்போ நடக்கிறது 17வது லோக்சபா, இதற்கு முந்தின வரல 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 17வது லோக்சபாலேருந்து அரசாங்கம் அதை வந்து எடுத்துட்டாங்க, இப்போ 543 எம்பிஸ் தான். இதில் வந்து 212 எம்பிஸ் வந்து குடியரசுத் தலைவரால் நாமினேட் பண்ணக்கூடியவங்க. நிறைய பேர் நம்ம எழுத்தாளர்கள், ஸ்போர்ட்ஸு, கலாச்சாரம் இந்த மாதிரி இதில் வந்து 12 பேர் நாமினேட் பண்ணுவாங்க. கட்சி சார்பு இல்லாத முறையில் அவங்கெல்லாம் வந்து அறிஞர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது நம்ம மாநிலங்களவைக்கு எடுக்கிறாங்க 238. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 238 250. இந்த மக்களவையில் இருக்கிற உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். இவங்களுக்கு வந்து மாநிலங்களவைக்கு 6 ஆண்டுகள், அவங்களுக்கு வந்து பை ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும்.
அவனுடைய இப்போ வந்து இப்போ ஒருத்தர் எலெக்ட் பண்றாங்கன்னா அவருக்கு 6 வருஷம், அதனால ஒவ்வொரு 2 இயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஒன் தேர்ட் ஆஃப் தி ஹவுஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு மாநிலங்களவையில வந்து ஒரு உறுப்பினர் வந்து ராஜினாமா பண்றாரு, இல்ல இறந்துடுறாரு, இல்ல ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதப்ப கோர்ட் கேஸ்ல எல்லாம் தண்டனை பெற்று அவங்க வந்து பதவியை விலக வேண்டும், பதவியில் விட்டு நீக்கப்படுவார்கள். அந்த மாதிரி ஒரு வேக்கன்சி வரும்போது அந்த இப்போ அந்த உறுப்பினர் நீக்கப்பட்ட உறுப்பினரோ ராஜினாமா செய்யப்பட்ட உறுப்பினர் இறந்த உறுப்பினருடைய பதவிக்காலம் வந்து அவர் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஒரு பதவி அனுபவிச்சுட்டாரு, இன்னொரு 3 ஆண்டுகள் தான் அவருக்கு இன்னும் பாக்கி இருக்குன்னா அந்த அவருடைய வேகன்சியில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினருக்கும் 3 ஆண்டுகள் தான் பதவிக்காலம் இருக்க முடியும். அவர் என்ன பண்ண, அவருக்கு 6 வருஷம் கொடுக்க மாட்டாங்க. அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் அந்த முன்னால இருந்த பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. இன்னொன்னு, கான்ஸ்டியூஷன்லயும் மற்ற சட்டங்களிலையும் உறுப்பினர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான டெபினேஷனும் கொடுக்கல. ஆனா மற்ற சட்டங்கள், கான்ஸ்டியூஷனுடைய நோக்கங்கள் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான 4 விதமான பொறுப்புகள் இருக்கு. அதாவது இது வந்து ராஜ்யசபா எம்பிஸ்க்கும் உண்டு, எல்லாருக்கும் தான். ஒரே நீங்க ஒரு எம்பின்னு உள்ள போய் உட்காந்துட்டாங்கனால அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் 4 விதமான முக்கியமான பொறுப்புகள். நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்னா மற்ற சட்டங்கள், மற்ற கான்ஸ்டியூஷனுடைய நோக்கங்கள் இதுலேருந்து எடுத்துப்படும் போது, ஒன்று வந்து லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, சட்டத்தை இயற்றணும். ரெண்டாவது வந்து பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொடுத்தாகணும். இப்போ நம்ம வந்து 31 மார்ச்சுக்குள்ள பட்ஜெட் பாஸ் பண்ணி ஆகணும். அதை பாஸ் பண்ணலைனாக்க 1ஆம் தேதிக்கு பிறகு அரசாங்கம் வந்து நின்று போயிடும், அப்படியே வேலையை செய்ய முடியும், சம்பிச்சு போயிடும். அதனால 31 இப்போ இந்த ஒரு 2 வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 31 பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடியே ஃபுல் பட்ஜெட்டையே பாஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டேட்ஸுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது ஏப்ரல் மேலேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. முன்னெல்லாம் அப்படின்னா தள்ளி போயிட்டு இருக்கும், மே ஜூன் வரலாம் இருக்கும். அது இப்போ வந்து மாற்றிட்டாங்க. அதை இன்னொன்று வந்து கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது இவங்களுடைய முக்கியமான தொழில். ஏன்னா இவங்க வந்து கவர்மெண்டினுடைய பார்லிமெண்டரி கமிட்டிஸ் இருக்கு, பலவிதமான பொறுப்புகள்ல இருப்பாங்க. எல்லா கட்சி உறுப்பினர்களுடைய முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்தை கண்காணிக்க வேண்டியது. நம்ம ஜனநாயகமே முக்கியமாக 3 தூண்களாக சொல்லுவாங்க, நம்ம அந்த 4ஆகவும் சொல்ற வழக்கம். ஒன்று வந்து ஜுடிஷரி, 2வது லெஜிஸ்லேச்சர், 3வது எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது அரசாங்கத்தை நிர்வாகம். இப்போ 4வதாக நம்ம மீடியாவும் 4வது தூண்ணு நம்ம சொல்ற வழக்கம். இவங்களுடைய வந்து அரசாங்கத்தை கண்காணிக்கணும். 4வது தொகுதி பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எடுத்து அங்கதான் போய் பேச முடியும். சில விஷயம் பாராளுமன்றத்தில் அவங்க தொகுதி பிரச்சனை பேசலாம், அவங்க தொகுதி பிரச்சனை பேசலாம், நம்முடைய மாநிலத்தினுடைய பிரச்சனையை பத்தி பேசலாம், தேசத்தினுடைய பிரச்சனையை பத்தி பேசலாம். அதுக்கு சில வரைமுறைகள் எல்லாம் இருக்கு. பாராளுமன்றம் வந்து நம்ம பார்க்கறது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்கிறது இல்லை. இவங்க என்ன பண்றோம், நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், தேர்ந்தெடுத்தோன்னா வெற்றி விழா பண்ணிடுறோம், அதோட நின்று போயிடுறோம். அப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து அங்க வேலை செஞ்சாங்க, என்னென்ன எடுத்தாங்கிறத பத்தி நம்ம யாருமே சிந்திப்பதில்லை. அவங்கள வந்து ரேட்டிங்கே பண்றதில்லை. அடுத்த அதுக்குள்ள அடுத்த தேர்தல் ஹைப் வந்துடும், அடுத்த உடனே இவர் நல்லவரா, இந்த கட்சியா, அந்த கட்சியாங்கிறத நம்ம பண்றோம். நம்ம தேர்ந்தெடுத்தப்பட்ட உறுப்பினர்கள் அங்க என்ன வேலை செஞ்சாங்க, நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க, நமக்காக என்ன செஞ்சாங்க, நமக்காக என்ன பேசினாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதுதான். அந்த 4 இதுக்காக எப்படி அவங்க 4 டியூட்டிஸ் சொன்னேன், இந்த 4 டியூட்டிஸை எப்படி அவங்க கொண்டு போக முடியும்னா பலவிதமான இது இருக்கு. ஒன்னு வந்து கேள்விகள், கேள்விகள் வழியா இவங்க வந்து அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்டு, ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு மேம்பாலம் இருக்கு, ரயில்வே துறையில வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ரயில்வே துறையில என்ன பண்ணியிருக்கிறீங்க, எப்போ அந்த ப்ராஜெக்ட் முடியும், எவ்வளவு, இதெல்லாம் அவங்க கேள்வி மூலியமா கேட்கலாம். ரெண்டாவது வந்து 0 ஹவர்னு சொல்லுவாங்க. இந்த பார்லிமெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஃபங்க்ஷன் அது. நம்மளது வந்து ரொம்ப அங்கே வந்து கட்சி சார்பில் வெளியில் எல்லாரும் போனால் கூட அங்கே உள்ள போகும்போது எல்லாரும் கட்சி சார்பற்ற முறையில் எல்லாரும் தேசத்தோட ஒன்றிணைந்து வேலை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அங்கே வேலை செய்வாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா எடுத்த உடனே கொஸ்டின் அவர், 11 மணிக்கு கொஸ்டின் அவர், கொஸ்டின் அவர் 1 மணி நேரம் முடிச்ச உடனே 12 மணிலேருந்து 0 ஹவர்னு சொல்லுவாங்க. அது ஏன் 0 ஹவர்னு சொல்றாங்க?
அது வந்து அது பழக்கமாவே அது ஜீரோ ஓவர் ஜீரோ ஓவர்னு ஆயிடுத்தது. ஆனா அந்த சமயத்துல நீங்க எந்த நீங்க மத்த கொஸ்டின்னாக்கா உங்களுக்கு 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். இதுக்கு தேவையில்லை. இதுக்கு வந்து ஜீரோ ஓவர்ல நீங்க வந்து காலையில நோட்டீஸ் கொடுத்தா போறோம் ஆன் தி ஸ்பாட். ஆன் தி ஸ்பாட் இல்ல செஷன் நடந்துட்டே இருக்கும் போது கையை தூக்கினாலே போறோம். அதாவது ஒரு எமர்ஜென்சி ரொம்ப முக்கியம். நீ காலையில நோட்டீஸ் கொடுக்கலாம், அந்த ப்ரையாரிட்டி பாத்துப்பாங்க. அப்படியே சப்போஸ் உங்களுக்கு அதுக்குள்ள உங்களுக்கு வந்து இன்னொரு தகவல் வருது, நீங்க உடனே பண்ணாக்க ஸ்பீக்கருடைய அட்டென்ஷனை ரீ பண்றதுக்கா கையை தூக்கினாக்க 4 தடவை கை தூக்கினா ஸ்பீக்கர் பாத்துட்டாங்கன்னா சரி பேசுங்க, அது ஜீரோ ஓவர்ல வந்துரும். அது ஜீரோ ஓவர்ல வந்துரும். அதை வந்து ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அதுல வந்து ஜீரோ ஓவர்ல வந்து முக்கியமான பாயிண்ட் எல்லாம் அதுல கொண்டு வரலாம். நீங்க ரொம்ப 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 இது வந்து பெஸ்ட் பாசிபிள் டைம் வந்து நீங்க ஜீரோ ஓவர்ல வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளையும் நீங்க வந்து கொண்டு வர முடியும். அதுல வந்து நீங்க எழுதி கூட கொடுத்துடலாம். சம்டைம் டைம் இல்ல அப்படின்னாக்க ரிட்டர்ன்ல நீங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்க டைம் இல்லாம போயிடுச்சு. போன பார்லிமெண்ட்ல இருந்து போன ஸ்பீக்கர் சுமித்ரா மகாஜன் இருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சி சார்பு இல்லாம எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசி ஆகணும். அந்த ஒரு மணி நேரத்துல நிறைய பேர் அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்க பேச முடியலன்னா என்ன பண்ணாங்க, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எங்க டேபிள்ல கொடுத்துட்டா போறோம், தட் வில் கெட் ரெக்கார்டட். அடுத்தது வந்து கவர்மெண்ட் பில்ஸ் எல்லாம் இருக்கும், அரசாங்கமே பில்லு கொடுக்குறாங்க, கொண்டு வராங்க. அந்த பில்லுல விவாதங்கள், இப்ப நீங்க பிரசிடென்ட் பேசுறாரு, பிரசிடென்ட் பேசும்போது அந்த பிரசிடென்ட்டுக்கு மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, அவருக்கு பிரசிடென்ட்டுக்கு நன்றி சொல்றது. இங்க நம்ம தமிழ்நாட்டில் அசம்பிளியில நேற்று கவர்னர் உரைக்கு இவங்க நன்றி சொல்ற ஒரு தீர்மானம், அது மேல விவாதங்கள் நடக்கும். அந்த விவாதங்களில் நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸை கொண்டு வரலாம். உங்கள் கான்ஸ்டியூஷனுடைய பிரச்சனைகள், தேச பிரச்சனைகள், மாநில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொண்டு வரலாம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் விவாதங்கள் நடக்கும். பட்ஜெட்டை வந்து பிரசன்ட் பண்ணும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் கொடுக்கும்போது அந்த பட்ஜெட் விவாதங்கள், அதை தொடர்ந்து அந்த நிதிநிலை அறிக்கைக்கு மேலே என்னமானாலும் நீங்கள் பேசலாம். அப்புறம் வந்து இந்த லெஜிஸ்லேஷன் தான், அந்த கவர்மெண்ட் பில்லு சொன்னேன், இந்த லெஜிஸ்லேஷன் போடுது, கவர்மெண்ட் பில்ஸு, அப்புறம் வந்து பிரைவேட் பில்ஸு. இது வந்து ஒரு யூனிக் திங் நம்ம இந்தியாவில், ரொம்ப அருமையான ஒரு திட்டம் சார். ஆக்சுவலி இப்போ என்ன மன்னிக்கணும், நடுவில் குறுக்கிடுறது, இந்த பில்லு பில்லுன்றது தான் நிறைய பேருக்கு புரியல. பில்லுங்கிறது வந்து நம்ம வந்து மசோதான்னு நம்ம தமிழ்ல இந்தியில மசோதா மசோதான்னு சொல்லலாம். நம்ம தமிழ்லயே அப்படியே தான் நம்ம மசோதான்னு தான் சொல்றோம். ஒரு இப்ப ஒரு ஆக்ட் ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னா அது ஒரு அதை வந்து அதை வந்து பாஸ் ஆகிற வரல இது பில்லுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சட்டத்தை, புதிய சட்டத்தை இல்ல ஏதோ ஒரு துறையில கொண்டு வரதுக்கு தான் அந்த பில்லு. பில்லு பில்லுங்கிறது வந்து உங்களுக்கு வரைவு நகலா இருக்கும், அது டிராப்ட். அது டிராப்ட், அது அதை வந்து பாராளுமன்றத்துல வச்சு பாராளுமன்றத்துல ரெண்டு பாஸ் ஆகி பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட பிறகுதான் அது வந்து அது ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகும், அது வரல உங்களுக்கு ஆக்டினுடைய ஸ்டேட்டஸ் கிடைக்காது. பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாதான் அந்த ஆக்ட் கிடைக்கும். இன்னொன்று, இந்த பிரைவேட் மெம்பர் பில்லுங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப அருமையான கான்செப்ட். அது என்ன பண்ணுவாங்கன்னா பாராளுமன்றத்தில் இருக்கிற நடைமுறைகள் பூரா கட்சி சார்பான நடைமுறைகள். கட்சிங்கிறது என்ன, பாலிடிக்ஸ்னா என்ன, பார்ட்டினா என்னங்கிறது எங்க எந்த மாதிரி டெஃபினேஷனும் கிடையாது. ஆனால் நடைமுறையில் பாராளுமன்றம் உருவாக்குறது இருக்கிறது பூராவுமே ஒன்றும் ரூல்ஸ் பிரகாரம் நடக்கும், இல்லை கன்வென்ஷன் கஸ்டம் கன்வென்ஷன் பிரகாரம் நடக்கும், இல்லை டைரக்ஷன் பிரகாரம் நடக்கும். மூணு விதமான விதத்தில் பார்லிமெண்ட்டே நடக்கும். அழகான முறையில் இந்தியாவினுடைய பாராளுமன்றம் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் கூட எதிர்கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து சேர்ல போய் உட்கார்றாருன்னு வச்சுங்க, ஸ்பீக்கருக்கு பதிலாக அந்த இடத்துல ஆக்டிங்காக உட்கார்ந்துருக்காருன்னா கூட அவர் வந்து பாரபட்சம் காட்ட மாட்டாரு, நியூட்ரலா தான் இருக்கணும். நியூட்ரலா தான் இருக்கிறாரு, இது வரல வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு, இத்தனை நாள் அப்படிதான் இருக்கும். அவங்க மேல போய் அங்க உட்காந்துட்டாங்கன்னா ஒரு ஜட்ஜு மாதிரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரூலிங் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரூலிங் வந்து சுப்ரீம் கோர்ட் கூட மாற்ற முடியாது, சட்டமாயிடும். இல்ல இல்ல ரூலிங் கொடுக்கறாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஏதாவது ஒரு ரூலிங் கொடுக்கறாங்கன்னா ஒருத்தர் வெளியேற்றுறாங்க, அது வந்து அதுதான், அது வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கூட ஜட்ஜ் பண்ண இது பண்ண முடியாது, அதான் ஃபைனல், அதான் ஃபைனல். சுப்ரீம் கோர்ட்ல கூட நீங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த எதிர்கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து எந்த எதிர்கட்சியாகனாலும் இருக்கலாம், ஒரு ஆளுங்கட்சி நாளைக்கு இன்னொரு அனுபவத்தை பொறுத்து அவங்க வந்து அருமையான முறையில அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் வந்து அமேசிங். பாராளுமன்றத்தை வந்து போய் பார்க்கறது, பாராளுமன்றத்தை பத்தி படிக்கிறது எல்லாம் வந்து ஒரு அமேசிங். நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், பாராளுமன்றம்னா அந்த கூச்சல் குழப்பத்தை மட்டும் பொதுவான எல்லா மீடியாக்களும் காமிச்சு போறாங்க, பாராளுமன்றம் தான் இப்படிதான் நினைப்பாங்க, கத்திட்டு தான் இருப்பாங்க. பாராளுமன்றத்துல வந்து அப்புறம் நிலைக்குழுகள் நிறைய இருக்கும், ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்,
The standing committees வந்து departmentally related standing committees ஒவ்வொரு துறைக்கு ஒரு குழு இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குழு இருக்கு 16 லோக்சபா கமிட்டி 16 ராஜ்யசபா கமிட்டி 8 மொத்தம் 24 கமிட்டி இருக்கு அப்ப அதுல ஆளுங்கட்சி இல்லாம மத்த கட்சிகாரங்களும் இருப்பாங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டில பாத்தீங்கன்னா சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சிஏஜினுடைய ரிப்போர்ட் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அதனுடைய தலைவர் வந்து எதிர்க்கட்சி முக்கியமான சீனியர் உறுப்பினர் தான் அதுக்கு தலைவராக இருப்பாங்க இந்த பாராளுமன்ற அந்த நிலைக்குழுகள் பூரா ரொம்ப அருமையான கான்செப்ட் அது அதுக்குள்ள பாராளுமன்றத்துக்கும் நிலைக்குழுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க பாராளுமன்றத்தில் நம்ம வந்து எம் மெம்பர்ஸ் பேசும்போது கேமரா ஓடும் லைவ்ல ஓடும் எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க நிருபர்கள் கேலரியில் உட்காந்து நோட்ஸ் எடுப்பாங்க ஆனால் நிலைக்குழுல வந்து யாரும் நாட்டாளவர்கள் ஒன்லி மெம்பர்ஸ் மாத்திரம் இருப்பாங்க அந்த அபிஷியல்ஸ் மாத்திரம் இருப்பாங்க அதனுடைய மினிட்ஸ் வந்து வெளியில கொடுக்க மாட்டாங்க அங்க இருக்கிற கட்சிகள் வந்து அவங்களுடைய கட்சி பேதங்களை மறந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டும் பிஜேபி மெம்பரும் காங்கிரஸ் மெம்பரும் இணைந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்க முடிவு எடுப்பாங்க தேசத்தின் நலன் தேசத்தை முன்னிறுத்தி கட்சியினுடைய நலன் அதே மாதிரி நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபால ஒவ்வொரு மெம்பர் பேசும்போது மினிட்ஸ் போட்டுட்டே வருவாங்க இவர் பேசினா இவர் பேசினா உள்ள நீங்க இதுக்குள்ள மினிட்ஸ் போட மாட்டாங்க அந்த மாதிரி என்ன மெம்பர் கன்சென்சஸ் என்ன ஒப்பீனியனோ அந்த ஒப்பீனியனை மாத்திரம் அவங்க ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க ஆனா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க ஆனா ஃபைனலா ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல பிரசென்ட் பண்ணிடுவாங்க அதை பிரசன்டிங் the report in the parliament nu solra valakam submit nu kuda varthu is presenting da presenting romba the technical ah irukum idella adu vandu and ovvoru parliament lok sabha side liye rajya sabha side liye parliament ra nilai kulunudaiya reports ella irukum eduthu pathinga amazing ah irukum evlo and parliament ra parliament la vandu suppose or finance pathina or gst pathi or discuss pandranga appadinaaka நீங்க வந்து பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட முடியாது வேற நிலைக்குழுவில் கூப்பிடும் போது அந்த சேர்மன் என்ன பண்ணலாம்னாக்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டை கூப்பிடலாம் நீங்க ஒரு டாக்ஸேஷன் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடலாம் முன்னாள் டாக்ஸேஷன் ஐடி சேர்மனை கூப்பிடலாம் முன்னாள் ஆர்பிஐ கவர்னரை கூப்பிட முடியும் அந்த துறையில வல்லுநர்களை ஆர் ஒரு பெரிய காலேஜ் ப்ரொஃபஸரை கூப்பிட முடியும் அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்க வந்து அவங்களேந்து கருத்துக்களை உள்வாங்கி அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் வேற பார்லிமெண்ட்டுக்குள்ள பண்ண முடியாது பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ் மட்டும் தான் பேச முடியும் ரொம்ப ரொம்ப சார் அதாவது ரொம்ப ஒரு ஷார்ட்டா சொன்னீங்க இது பேசிட்டே இருக்கலாம் பாராளுமன்றம் ஒரு அமைப்பை பத்தியும் பேசுறது வந்து நம்மளுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 10 வாரம் கூட பேசலாம் ஏன் நான் இந்த விருதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த பாராளுமன்ற பத்தி ஏன்னா இது ஒரு புரிதல் இருக்கணும் பாராளுமன்றம் சோ இத்தனை ஒரு மிகப்பெரிய அரிய காரியத்தை செய்கின்ற அந்த பாராளுமன்றமும் அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு ஆனா இப்ப எல்லா துறையிலும் பாத்தீங்கன்னா சினிமா துறை மற்ற துறைகள்ல பாத்தீங்கன்னா அறிவியல் துறையில விருது இருக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒரு விருது இப்ப நீங்க சொன்னீங்க அதாவது என்ன சன்செட் ரத்னா எந்த வருஷத்திலிருந்து இது ஆரம்பிச்சீங்க சார் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேக்ரவுண்ட் இதுல நானும் அப்துல் கலாம் சார் கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருப்போம் அவரோடு டிஸ்கஸ் பண்ணும்போது 2009 14வது லோக்சபா இப்ப நடக்கிறது 17வது லோக்சபா 14வது லோக்சபா முடிவு காலத்துல எல்லா பத்திரிகைகள்லயும் ரொம்ப விமர்சனங்கள் வந்தது அன்னைக்கு இருந்த ஸ்பீக்கர் சோம்நாத் சாட்டர்ஜி வந்து அவருடைய வேலிடிக்டரி அட்ரஸ்ல ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு பாராளுமன்றம் சரியா இல்ல கூச்சல் குழப்பம்னுட்டு அப்ப அவர் தான் அப்துல் கலாம் சார் சொன்னாரு நான் ஒரு இ மேகசின் ஒன்று நடத்திட்டு இருக்கேன் 15 வருஷமா கலாம் சார் சொல்லி பாசிட்டிவ் ஜேர்னலிசத்துக்காக ப்ரீசன்ஸ்ங்கிற பெயர்ல அது விளம்பரங்கள் எதுவும் கிடையாது அதுல வந்து அவர் சொன்னாரு நீங்க ஐடென்டிஃபை இந்த பாராளுமன்றம் நெகட்டிவ் தான் இப்ப மீடியால போயிட்டு இருக்கு மார்ச் 2009ல சொல்றேன் இதுல யாராவது நல்ல வேலை செஞ்சவங்க இருப்பாங்க அவங்களை எப்படி கண்டுபிடிங்க அப்படின்னாரு எங்க போய் கண்டுபிடிக்கிறது எங்க பார்த்து டேட்டா இருக்கிறதுன்னு தெரியல அப்புறம் பிஆர்எஸ் இந்தியான்ற ஒரு அமைப்பு அவங்க வந்து டேட்டா வச்சிருந்து இருந்தாங்க அவங்க அப்புறம் பார்லிமெண்ட் அங்க இங்க எல்லாம் அலைஞ்சு கண்டுபிடிச்சோம் ஏன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம பயணி அன்னைக்கு பயணி தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் கார்வேந்தன் அவர் வந்து டாப்ல வந்திருந்தாரு அந்த இதுல 14வது லோக்சபால அதிகமான அளவு கேள்வி கேட்டு அவர் டாப்ல இருந்தாரு அவர் காங்கிரஸ் எம்பி இல்லையா அப்ப அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தாரு இன்னைக்கு இப்ப பிஜேபியில இருக்காரு அப்புறம் ஆனந்தராவ் அடிசல்னு மகாராஷ்டிரால சிவசேனா எம்பி இது அவங்களுக்கே நான் போன் பண்ணேன் நீங்க கங்கராச்சுலேஷன் நீங்க டாப்
அவங்களுக்கே தெரியல அவங்க டாப்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு ரீதியா இவங்க கவுண்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் எல்லாம் ஃபீச்சர் பண்ணோம். கார்வேந்தனை தான் ஃபீச்சர் பண்ணோம். அப்புறம் கங்கராஜுலேட் பண்ணார் அப்துல் கலாம், கங்கராஜுலேட் பண்ணார். அடுத்த வருஷம் 15வது லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2010 அப்போ மார்ச் 29 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2010 ஒரு வருஷம் முடிஞ்சு போன உடனே அப்புறம் கலாம் சொன்னார், போன வருஷம் மாதிரி நம்ம வந்து ஃபீச்சர் பண்ணோம் அவங்கள, அர்ஜென்ட்டுக்காக பண்ணிட்டோம் அவங்களை, உலகத்துக்கு தெரியப்படுத்தினோம் பேப்பரில். இது ஒரு அமைப்பா? ஆமாம், இதை வந்து பேப்பரில் எல்லாம் இப்போ நாங்கள் வந்து இவர் தான் பெஸ்ட்னு நாங்கள் ஒரு இதுவாக கொடுத்தோம், நியூஸ் ஐட்டமாக கொடுத்தோம். இதை வந்து ஒரு ஏன் அவங்களை நேர கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து விருது கொடுக்கக்கூடாது, ஹானர் பண்ணக்கூடாது பொதுமக்கள் மத்தியில்? இது சிவில் சொசைட்டி சார்பில், பொதுமக்கள் சார்பில். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும், நம்ம வேலை செஞ்சோம், மக்கள் நம்ம வந்து காமன் பீப்புள் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண. அப்போ வந்து 2010 வந்து நம்ம ராமசுப்புன்னு திருநெல்வேலி எம்பி அவரும் டாப்பர். அப்புறம் ஹன்சராஜ் அஹீர்னு மகாராஷ்டிராவில் சந்திரபூர் அவரும் ஒரு டாப்பர். அவங்க ரெண்டு பேர் அப்போ எங்களுக்கும் ஐடியா கிடையாது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. அப்புறம் நாங்கள் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டு இங்கே விருது கொடுத்தோம். நம்ம ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தியும் என் கோபால் சாமியும் தான் சீஃப் கெஸ்டாக இருந்தாங்க. கொடுத்த உடனே நல்ல பிக்கப் ஆயிடுது மீடியாவில். ஏன்னா ஒரு புதுமையான ஒரு கான்செப்டா இருந்தது, எல்லா த்ரூ அவுட் இந்தியா இந்த கான்செப்ட் வந்து பிக்கப் ஆகி மீடியாவில் பிரமாதமா போயிடுது. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்லோவாக நாங்கள் வி ஸ்டார்டட் பில்டிங் அப் டேட்டா, டேட்டா பிஆர்எஸ் இந்தியாவிலேருந்து கிடைச்சது, பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி. அப்புறம் ஐஐடி ஆல்சோ ஜாயின்ட் அஸ் அ பார்ட்னர். தென் வி ஸ்டார்டட் தி ஃபங்க்ஷன் ஐஐடியிலேயே கேம்பஸ்லேயே ஐஐடியினுடைய இன்வால்மெண்ட்டோடு பண்ணோம். அப்புறம் 2019 வந்து அப்புறம் கவர்னரை இன்வைட் பண்ண போயிருந்தோம். அவர் இங்கே நம்ம சென்னையில் கவர்னரை இன்வைட் பண்ண போகும்போது கவர்னர் சொன்னார், இவ்வளவு நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் ராஜ்பவன்லேயே பண்ணலையே அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ ராஜ்பவனில் 2019 வந்து ஜனவரி மாதம் ராஜ்பவன்லேயே அவரே ப்ரிசைட் பண்ணாங்க. 12 எம்பிஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்திருந்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடியே அப்புறம் ராஜ்யசபாவில் கொடுக்க ஆரம்பித்தோம். 2014-15 ராஜ்யசபாவில் ரிட்டையர்டு பீப்புளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். பெஸ்ட் பர்ஃபார்மிங் ராஜ்யசபா, இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் பெஸ்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு பேரியஸ் பராமீட்டர்ஸில் அப்புறம் வந்து கமிட்டி போட ஆரம்பித்தோம். இப்போ ஒரு ஜூரி கமிட்டி, இன்றைக்கு ஜூரி கமிட்டி வந்து எமினன்ட் பார்லிமெண்டரி. இங்கே நமக்கு சன்சத் கண்டினியூஸாக பெஸ்ட் பர்ஃபார்மர் 3 எடுக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு லோக்சபாலையும். அவங்களுக்கு சன்சத் மகாரத்னான்னு கொடுக்க ஆரம்பித்தோம். இளைஞர்கள், லேடிஸ், இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் பண்ணோன்னு சன்சத் மகாரத்னா. இப்போ இருக்கிற கரண்ட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெக்வால், அர்ஜுன் மெக்வால் தான் இப்போ சேர்மன் ஆஃப் தி ஜூரி கமிட்டி. அவர் ஏர்லியர் 14th, 15th லோக்சபாலெல்லாம் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மர், மகாரத்னா வாங்கினார். அப்புறம் வந்து என் கே பிரேமச்சந்திரன் கேரளா ஆர்எஸ்பி, அவர் இடதுசாரி, அவர் பெஸ்ட் பார்லிமெண்டேரியன், அவர் டிபேட்லாம் அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் சிவசேனாவை சேர்ந்த ஸ்ரீரங்க அப்பா பாரணைன்னு அவரும் வந்து சிறந்த, அவருக்கு மகாரத்னா கொடுத்துருக்குறோம். அவங்க 3 ஜூரியா போட்டு இப்போ இந்த தடவை மார்ச் 21 கான்ஸ்டியூஷன் கிளப், இந்த தடவை நாங்கள் டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். கான்ஸ்டியூஷன் கிளப்லேயே டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். 13 நாங்கள் விருது கொடுத்தோம், அங்கே விருது கொடுத்தோம் எல்லாரும். இவன் இந்த தடவை அக்ரிகல்ச்சர், போன தடவை வந்து போன லோக்சபாக்கு வந்து டாக்டர் வீரப்ப மொய்லி தலைமையிலான ஃபைனான்ஸ் கமிட்டிக்கு அவார்டு வாங்கினாங்க. இந்த தடவை காடி கவுடான்னு விவசாயத்துறை விவசாய கமிட்டிக்கு வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. அது வந்து மகாராஷ்டிரா பீப்புள் தான் அதிகமான. இப்ப நடுவில் குறுக்கிட்டு சார், இப்ப இந்த தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்றீங்களே, இந்த இதுக்கு ஒரு ஜூரி இருக்குன்னு சொன்னீங்க, எந்த அடிப்படையில் அந்த பெஸ்ட் பார்லிமெண்ட்? இது வந்து நாங்கள் வந்து பிஆர்எஸ் இந்தியாலேருந்து டேட்டா வாங்குறோம். வாங்கிட்டு அதை வரிசைப்படுத்தி நாங்கள் வந்து கொஸ்டின்ஸு, அப்புறம் டிபேட்ஸில் வந்து தங்களுடைய சுய முயற்சியினால் செய்யப்பட்ட விவாதங்கள். ஏன்னா இது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன், 0 வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஒரு தமிழ்நாடுடைய மீனவர் பிரச்சனையை நீங்கள் எழுப்புறீங்கன்னா, நான் என்ன பண்ணலாம், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தேன், நான் என்ன பண்ணலாம், நீங்கள் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன்னு சொல்ல முடியும். இதை அசோசியேட்டட் டிபேட்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணது இனிஷியேட்டட் டிபேட், இந்த ஒர்க் பண்ணது பூரா நீங்கள். நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இனிஷியேட்டட் டிபேட்ஸ் மட்டும்தான், நீங்களே ஒர்க் பண்ணி பண்ணுறதுனால அந்த இனிஷியேட்டட் டிபேட்ஸ் எடுத்துக்கிறோம். பிரைவேட் மெம்பர் பில்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூல்ஸ். அதில் கட்சி சார்பு இல்லாமல் எல்லாருமே கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்க வந்து அவங்க பில் கொடுக்க முடியும். அதை எல்லாத்தையும் இணைத்து அட்டெண்டன்ஸு,
எம்பி லாட் ஃபண்ட்ல எப்படி உபயோகப்படுத்திருக்கிறாங்க அவங்க தொகுதிகளுக்கு, அவங்க தொகுதிகளில் தான் பண்ண முடியும். எம்பி லாட் ஃபண்ட் வந்து இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க கொரோனாவால். எம்பி லாட் ஃபண்ட் வந்து எம்பிஸ் வந்து அவங்க தொகுதிக்குள்ள தான் பண்ண முடியும். ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாம் அவங்க ஸ்டேட்டுக்குள்ள பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இந்த நான்கு அடிப்படையில் தான் வந்து அவங்க அந்த பாயிண்ட்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ஜூரி கமிட்டிக்கு முன்னாடி வச்சு, ஜூரி கமிட்டியும் எமினன்ட் பார்லிமெண்ட் இருக்கணும். அதை தவிர வந்து ரெண்டு பேர் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், சில சமயம் உங்களை அந்த ரேங்க்ல வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியாது இருக்கும். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா பிரமாதமாக டிஸ்கஷன் பண்ணுவாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரிக்காக ரெண்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஜூரிஸ் டிஸ்கிரிஷன் விட்டும் இந்த ஜூரி எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே இருக்கிறதுனால அவங்களே ஒரு கன்சென்சஸ் வந்து இந்த உறுப்பினர் வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த வருஷம் பூரா நல்லா பாராளுமன்ற பணிகளில் நிறையா இது பண்ணாரு, அவருக்கு நம்பர் கம்மியாக இருக்கலாம் ஆனால் பணிகளில் சிறப்பாக இருக்கும், அதையும் அக்காமடேட் பண்ணுறதுக்காக அதையும் நாங்கள் செஞ்சுட்டோன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% எதுக்குமே பர்ஃபெக்ஷன் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 95% ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு வந்த மாதிரி ஒரு நிலைமை. இந்த தடவை எல்லாருமே இப்போ எம்பிஸுக்குள்ளேயே ஒரு போட்டி வரும், டாப் எம்பிஸுக்குள்ளேயே நான் அடுத்த வருஷம் சந்தோஷத்தை நான் வாங்கணும் அவங்களுடைய மாநிலத்துக்குள்ள அவங்க கட்சி நாலு கட்சிகளா இருக்கு, டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா ஒரே கட்சி தான், மகாராஷ்டிரா கட்சி தான். பிரைம் மினிஸ்டர் மீட் பண்றதுல இருந்து அவங்க அந்த பார்லிமெண்ட்ல அவங்க கேள்வி எடுக்கிறது விடும்போது அவங்க ஒரு இஷ்யூ எடுத்திருந்தாங்கன்னா அந்த இஷ்யூல எல்லாரும் சேர்ந்தா கூட்டாதான் அவங்க வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. இதை வந்து மகாராஷ்டிரா, அடுத்தது வந்து விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா கேரளா. விவாதங்கள்ல வந்து நல்லா பண்ணக்கூடியது வந்து கேரளா வந்து பாயிண்ட் பிளாங்கா அடிப்பாங்க. இதான் ரெண்டு ஸ்டேட்டும் நல்லா பண்றாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இதுவரையில ரெண்டே ரெண்டு உறுப்பினர்கள் தான் நாங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டு உறுப்பினர் தான் வாங்கியிருக்கிறாங்க, கார்வேந்தனும் கார்வேந்தன் பயணி தொகுதி, இப்ப பயணி கிடையாது அப்ப இருந்தது, ராமசுப்பு திருநெல்வேலி, ரெண்டு தான் ரெண்டு பேர் தான் அவார்டு நம்ம கிட்ட விருது வாங்கினோம். ரொம்ப 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 மகிழ்ச்சி சார், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு ஆனா நேரம் நமக்கு பத்தல. ரொம்ப அருமையா இவ்வளவு நேரம் வந்து இது ஒரு இந்த விருது ஒன்று இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது, அது தெரிய வச்சிருக்கேன். இது மாதிரி இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், இந்த பார்லிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி விருது ஒன்று இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் வந்து எங்களோட மக்களுக்கு இந்த கருத்துக்களையும் சில தகவல்களையும் சொன்னதுக்காக நன்றி சார். ரொம்ப நன்றி. தூர்தர்ஷனுக்கு எங்களுடைய சன்சத் ரத்ன அவார்டு கமிட்டியினுடைய சார்பில் மிகுந்த நன்றி. நேர்களே, கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னீங்க பிரைம் பாயிண்ட், அது வந்து அவர் எவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, இதுக்கு அமைச்சரவை எப்படி பாராளுமன்ற அமைச்சர் எப்படி உதவியாக இருக்கிறது, தொடர்ந்து உங்களுடைய தொகுதி எம்பிகளும் இதில் தேர்வு செய்ய எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும், பார்லிமெண்ட்டில் எம்பி எப்படி வேலை செய்கிறாங்க, அந்த அவார்டு வாங்கும்போது தெரியும் நம்மளால் நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படி தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பாராளுமன்ற இந்த விருதுகளை வாங்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஆசைப்படணும். அதனால் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது வந்து சிவில் சொசைட்டி சார்பில் கொடுக்கக்கூடிய விருது, கண்டிப்பாக இது வந்து தனிப்பட்ட முறையில் சிவில் சொசைட்டி சார்பில் கொடுக்கக்கூடிய விருது. நன்றி சார். நன்றி.